ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் வல்லரசு. நம்ம இந்த 2022 பொங்கலுக்கு எந்த படத்தை தியேட்டரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷனில் போகாமல் ஒரே படம் தனியாக நிற்கிறாங்க, அசராத வலிமை அப்படின்ற ஒரு பேரோட வலிமை படம் பொங்கலுக்கு ஜனவரி 13 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையில் ரசிகரும் சரி மக்களும் சரி இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. திடுக்கிடும் தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதாவது நைட் லாக்டவுன் போட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து 50% ஆக்குபை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற வலிமை படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது தான் அவங்களும் ஒரு குறிக்கோளாக இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து 50% ஆக்குபை இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தவங்க வந்து இப்போ வந்து நைட் லாக்டவுன் போட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் சண்டே லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க, படத்தை எப்படியா இருந்தாலும் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே வந்திருக்கு. இப்போது ஜனவரி 7 ரிலீஸ் ஆக இருந்த RRR படமும் வந்து இப்போ தள்ளி வச்சுட்டாங்க ஏப்ரல் மந்தில். அது மட்டும் இல்லாமல் வந்து ராதே சியாமும் வந்து அந்த படத்தையும் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது வந்து அவங்களும் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு படமும் வந்து பெரிய படங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இன்னொரு மிகப்பெரிய படமான வலிமை படம் வந்து போஸ்ட்போன் பண்ணாமல் வந்து ஜனவரி 13 இறங்கிய தீர்வுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. ரசிகர்கள் வந்து உற்சாகத்திலே தான் இருந்துட்டு இருக்காங்க, என்ன ஆனாலும் வந்து அசராமல் நிற்போண்டா அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யார் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் இதை வந்து நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்ற ஒரு தைரியமான ஒரு இதுவாக தான் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரல, ஏன்னா பொங்கல் ரேஸ் வந்து பயங்கரமான ஒரு ரேஸாக இருக்கும். அனைத்து குடும்பங்களும் வந்து பொங்கல் அன்னைக்கு கூட படமே பார்க்காதவங்க கூட பொங்கல் அன்னைக்கு போய் படம் பார்க்குற ஒரு நிலைமை வரும். ஸோ அதனால் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் கண்டிப்பாக பெரிய வசூலை ஈட்டி தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சினிமா வட்டாரத்தில் இருக்குது. அந்த வகையில் வந்து இப்போ 3 படம் வர வேண்டிய இடத்துல வந்து 2 படம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு படம் தான் வரப்போகுது, ஆனாலும் வந்து இந்த படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து ரசிகர்கள் மத்தியில் எழுந்துட்டு தான் வருது. ட்விட்டரில் வந்து சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் வந்து சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஜி ஸ்டுடியோஸும் சரி அந்த போனி கபூரோட ஐடியும் சரி பார்த்துட்டே இருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ராதேஷ்யாம் பண்ணது வந்து அதாவது அது மிகப்பெரிய பட்ஜெட் ஒரு படம், ராதேஷ்யாம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து RRR பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து ஏன் அசராமல் பண்ணுவே தீர்வும் அப்படின்னு நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5 வருஷமாக கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆகாமல் போஸ்ட்மேன் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து கடைசியாக வந்து பொங்கலுக்கு இறங்குறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து சில எல்லா இடத்துலையுமே வந்து அதாவது ஃபேன்ஸ் டிக்கெட்டெல்லாம் விற்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் வந்து இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களிடமும் எழுந்திருக்கும். இந்த படம் பொங்கலுக்கு வரணுமா இல்லை வந்து வரக்கூடாதா அப்படின்றது நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதாவது கொரோனா தொற்றின் எண்ணிக்கை வந்து 4 வந்து 1000 வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் முக்கியமாக சொல்ல போனால் காலேஜும் லீவ் விட்டாங்க, நைட் லாக்டவுனும் போட்டாங்க, சண்டே லாக்டவுனும் போட்டாங்க இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த கொரோனா தொற்றால். கொரோனா தொற்று இல்லாமல் ஒமேக்ரான் தொற்றும் வந்து பரவலாக வந்து ஒரு நாளைக்கு வந்து 60-70 கவுண்ட் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ சென்னை பொறுத்த மட்டிலும் ஆனாலும் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற இது ஒரு பதட்டத்தில் இருக்கிற நிலை. படம் வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு என்ஜாய் பண்ற ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம் வரணும் அப்படி அதாவது குடும்பத்தோட போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நிலைமையில என்ன ரெண்டுத்தையும் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சினிமாவும் இருக்கு அரசாங்கமும் இருக்கு. ஸோ அதனால வந்து மக்களோட உயிரை கருதில் கொண்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நைட் லாக்டவுன் சண்டே லாக்டவுன் கன்ஃபார்ம் போட்டாங்க, 10 வரைக்கும் தானே இந்த 50% ஆக்குபை நைட் லாக்டவுன் எல்லாம், அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா இதை பத்தி தனியா ஒரு முடிவு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து குறைப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல போனி கபூர் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஜனவரி 13 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லிவிட்டு அவர் மனம் ஜாலியாக போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து 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 போக அவர் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடியா அப்படியே கழுகு மாதிரி பார்வையோட ட்விட்டர் வந்து சோசியல் மீடியாவே பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நைட் ஷோ கிடையாது, அதுக்கப்புறம் சண்டே லாக்டவுன் போட்டாங்க, ஒர்க்குக்கு போகிறவங்க அனைவருமே வந்து சண்டே தான் போய் படத்தை பார்த்து ஆகணும். இருந்தாலும் வந்து போனி கபூர் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசர், அவருக்கு லாபம் முக்கியமாக படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது முக்கியமானது அவருக்கு தான் தெரியும். யாருமே போட்டி இல்லாத ரேஸ், அதாவது யாருமே கூட இல்லை, ராதேசியாமும் இல்லை RRR இல்லை, தனியாக இறங்குறோம் தனியாக அடிச்சு நொறுக்குறோம் அப்படின்ற மாதிரி இறங்குவாங்களா இல்லை இந்த மாதிரி எதனா ஒரு இக்கட்டான சூழ்நிலை மறுபடியும் வந்து ஃபுல் லாக்டவுன் போட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு பதட்டமும் பயமும் கண்டிப்பாக எழுந்துட்டு வருது. இன்னும் 1 தான் இருக்குது பொங்கலுக்கு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.